வணக்கம். பெல படத்த ரிவ்யூ பார்க்க போறோம்னா இங்க நான் தான் கிங். இது வந்து ஆனந்த நாராயண் அவரோட சேனல் சந்தானம், பிரியாலயா, அப்புறம் தம்பி ரம்யா, விவேக் பிரசன்னா, முனிஷ்காந்த், பாலச்சரவணன் மற்றும் இவங்களோட குரூப் அப்படியே. ஓகேங்களா, கதை என்னன்னா ஒரு கேங், அதாவது டெரரிஸ்ட் கேங் வந்து மும்பையில் பாம்பு பிளாஸ்ட்லாம் பண்ணிட்டு சென்னைக்கு அடுத்த டார்கெட்டாக வர்றது. அதே சேம் டைம் இந்த போது ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்து கொஞ்சம் கடன்லாம் இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சம் நல்லா ஒரு அமௌண்ட்டோட வர்ற பொண்ணு, அதாவது ஒரு 25 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமௌண்ட்டோட ஒரு பொண்ணு ஒன்று வந்துச்சு அப்படின்னா கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு பிளானும். இந்த டைமில் ஒரு ஜமீன் பரம்பரையோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு இது வந்து இவருக்கு வரும், ஒரு சந்தர்ப்பம் வரும். ஓகேங்களா, இந்த இதில் அந்த பொண்ணை போய் ஒரு கல்யாணம் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் தான், இவரோட லைஃப்பில் நடந்த பிரச்சனைங்க தான் படம். இதில் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பாக சொல்லணும், செம்ம காமெடி இருக்கும் ஸ்டார்டிங்கில் இருந்தே. இவர் வந்து ஒரு மேட்ரிமோனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், அங்கே நடக்கிற விஷயமா இருக்கட்டும், இவர் பொண்ணு பார்க்க போகிற விஷயம், அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு கல்யாணம் நடந்துடும், அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் வந்து நடக்கிற விஷயங்கள், அவங்களால நடக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கரெக்டாக இதாகி விவேக் பிரசன்னால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் டபுள் ஆக்ஷனு, ஒன்று வந்து பணமாகவும் நடிக்கணும், செம்மையாக பண்ணியிருப்பார், ப்ளஸ் வந்து இந்த நார்மல் கேரக்டராக நடிக்கிறதால அதுவும் ரெண்டுக்குமே கொஞ்சம் நீட்டாக இது பண்ணியிருப்பார். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீட்டாகவே எல்லாமே போகும். அதுக்கப்புறம் எல்லாத்தோட நடிப்பு எல்லாருக்குமே, ஹீரோயின் உள்பட தம்பிராமையாவாக இருக்கட்டும், பாலச்சரவணனாக இருக்கட்டும், இது வந்து ஹீரோவோட எல்லாரும் டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஸ்கோப் கொடுத்தா எல்லாமே பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த்லாம் இருக்காரு, அவருக்குமே ஒரு சில போர்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீட்டாக தான் இருந்துச்சு, படமும் ரொம்ப பெருசாலாம் இல்லை, எடிட்டிங் வைஸ் எல்லாமே ஓகே தான், நீட்டாக கட் பண்ணியிருந்தாங்க, கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், ப்ளஸ் இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே நீட்டாகவே பார்த்து பண்ணியிருந்தாங்க. சந்தானமோட ஒன்லைன் எப்பயும் போல் அவர் வந்து கவுண்டர் டைலாக் தானே பேசுவார், அந்த விஷயங்கள் வந்து எல்லாமே நல்லா, அதுவும் த்ரோ அவுட் படத்துலையும் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லைங்கிறத எனக்கு அந்த பிரச்சனையாக பட்டது. அந்த செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் காமெடி கொடுத்துருக்கலாம், ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு பாடியை தேடி போகிற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த தீவிரவாதி அந்த உள்ள போய் இதாகும். இது எப்பயும் போல் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் எல்லாம் இது வந்து ரொம்ப நார்மலான மாதிரி, பட் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள் ரொம்ப நேரம் எடுத்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் காமெடி அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் லேக் ஆகாது, அதாவது போர் அடிக்காத அளவுக்கு போயிருக்குமோன்னு தான் தோணுச்சு மொத்தத்தில். ஆனால் மொக்கன்லாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் எதுவும் கிடையாது, பட் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்னு தான் தோணுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா காமெடி கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் இல்லை, அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே சரி எப்போ முடியும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விடுது. அது கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நேரம் நடக்குது, கிளைமேக்ஸ் ஒரு இதுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப நேரம் அந்த ஒரு செட்டுக்குள்ளேயே வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பாராட்டும், அது எல்லாமே நல்லா தான், எல்லா இடத்துக்குமே நீட்டாக தான் இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை மொத்தத்தில். ஆனால் படம் வந்து எப்பயும் போல் சந்தானம் படம், நீங்கள் என்ன தான் இதாக இருந்தாலும் ஒருத்தரவே பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும், அந்த ஒரு பிரச்சனை இருக்காது, அதுவும் இதில் இருக்குது. ஓகேங்களா, தாராளமாக ஒன் டைம் பார்க்கலாம், தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது என்னோட கருத்து, நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம யாருக்கும் யாரோட கருத்தையும் நம்ம சொல்ல முடியாதுல்ல, தியேட்டரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், அந்த விதத்தில் தான் இது என்னோட கருத்து. நீங்கள் படம் பார்த்து முடிவு பண்ணுங்கள். வேற என்ன சொல்லுவேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.